அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மக்கள் நீதி மையம் சேவைகள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிய மக்கள் நீதி மையம் கட்சியினர் 2021 ஆட்சி அமைக்க கமலஹாசன் அவர்கள் அதிரடி மூவ், மாஸ்டர் பிளான். ராஜா கையை வச்சா அது ராங்கா போயிடுமா? இதை பற்றின முழு தகவலை தான் நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுப்போம். மக்கள் நீதி மையம். அனைவருக்கும் வணக்கம். 2021 ஆட்சி அமைக்க கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை தீட்டிக் கொண்டு வருகிறார். அதிரடியான மாற்றங்களை நிறைவேற்றி வருகிறார். தொடர்ந்து கட்சியின் செயல்பாடுகளை அதிகரித்து வருகிறார். அதன் முதல் தொடக்கமாக கடந்த 3ஆம் தேதி புதுச்சேரி மாநில கட்சி நிர்வாகிகளுடன் காணொலி மூலம் கலந்தாலோசித்து புதுச்சேரி மாநிலத்துக்கான புதிய பொறுப்பாளர்களுக்கான நியமன பட்டியல் அறிவிப்புகளை வெளியிட்டார் கமலஹாசன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் 2021 புதுச்சேரி மாநிலத்திலும் ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தொடங்கி வைத்தார். மேலும் கட்சி நிர்வாகிகளுடன் உரையாடிய கமலஹாசன் அவர்கள் 2021 புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பதற்கான திட்டங்கள் என்ன, செயல்கள் என்ன, அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதையும் ஆலோசித்து அவர்களுக்கான அறிவுரையும் ஆலோசனைகளையும் வழங்கி திட்டங்களை தீட்டிக் கொடுத்துள்ளார் நம்மவர் கமலஹாசன் அவர்கள். அவருடைய ஒரே குறிக்கோள் 2021 தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஆட்சி அமைப்பதே. அடுத்த கட்டமாக நமது தமிழ்நாட்டிலும் உள்ள முக்கிய பொறுப்பு வகிக்கும் நிர்வாகிகளிடமும் நம்மவர் திரு கமலஹாசன் அவர்கள் காணொலி காட்சி மூலம் உரையாடியுள்ளார். அவர்களுக்கு தொடர்ந்து அவர் அறிவுறுத்தி கொண்டும் ஆலோசனைகளை வழங்கி கொண்டும் இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்குள் இருக்கின்ற அனைத்து பொறுப்புகளையும் நிரப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் சிறிதும் சோர்வடையாமல் பணிகளில் தொய்வில்லாமல் தொடர்ந்து மக்கள் நீதி மையம் கட்சியில் உறுப்பினர்களை இணைத்து கொண்டு இருக்கின்றனர். மக்களும் அதற்கு ஆதரவு பெருமளவில் அளித்து வருகிறார்கள். தாமாக முன்வந்து கட்சியில் உறுப்பினராக இணைந்து கொள்கிறார்கள். பொறுப்புக்கு விண்ணப்பித்தும் கொடுக்கிறார்கள். மக்கள் நீதி மையம் கட்சி 2021 ஆட்சி அமைப்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு நடக்கின்ற இந்த பணிகளில் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி மக்கள் நீதி மையத்தில் இணைகிறார்கள். 2021 ஆட்சி அமைப்பதற்காக மக்கள் நீதி மையம் தொண்டர்களும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றனர். புதிய உறுப்பினர்களை இணைத்து கொண்டிருக்கின்றனர். தினந்தோறும் ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் சேவைகள் அதிகரித்தே கொண்டு இருக்கின்றன. 2021 மக்கள் நீதி மையம் ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாத சரித்திரமாக அமையப் போகிறது என்றது மட்டும் நிச்சயம், 100% உண்மை. அதற்கு மக்கள் நீதி மையம் பின் மக்கள் இருப்பதால் அதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மைய நிர்வாகிகளும் தொடர்ந்து அதற்கான ஆலோசனைகளையும் அவர்களுடைய உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் கலந்து யோசித்து அடுத்தடுத்த பணிகளை அவர்களும் தெரிவித்து கொண்டிருக்கின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்கும் தேர்தல் களமாக மாறும் என்பது அனைவரும் அறிந்திருப்போம். அதனை மையத்தில் கொண்டு மக்கள் நீதி மையம் 200% அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. நாளை நமதே. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மக்கள் நீதி மையம் சேவைகள் யூடியூப் சேனல். இன்றைக்கி போட்டிருந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மக்கள் நீதி மையம்.